ஹாய், திஸ் இஸ் ஸ்வேதா. இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஹோல் பத்தி தாங்க சொல்ல போறேன். பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் தான் பிளாக் ஹோல். இப்ப எப்படி சொல்றதுனா, இப்ப நம்ம வந்து பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ ஹாவ் பர்த், நம்ம வந்து இறந்தும் போனோம். டெத் அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஆரம்பம்னு ஒன்று இருந்தா ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும். கரெக்டா எல்லா விஷயமா இருக்கும், ஆரம்பம்னு இருந்தா முடிவுன்னு கண்டிப்பா ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இப்போ ஒரு ஸ்டார் இருக்கு. கரெக்டா ஸ்டாருக்கு வந்துட்டு அழிவுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து இறந்து போறதா வந்து பிளாக் ஹோலா மேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஸ்டார் இறந்து போதுன்னா அது வந்து வெடிச்சு மொத்தமா வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகிடும். ஸ்டார் எவ்வளோ பெருசுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அப்படியே வெடிச்சு வந்து இறந்து போயிடும், ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்துட்டு வெடிக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ரஸ் ஆகும் சின்ன சின்ன விஷயமா, சின்ன சின்ன விஷயமா. ஒரு ஸ்டார் எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூனை விட ஒரு ஏர்த்தை விட பெருசா இருக்கும் ஸ்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பிளாஸ்ட் ஆகுது, ஒரு பெரிய பிளாஸ்ட். ஒரு கம்ப்ளீட் ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஸோ அது வந்து வெடிச்சோடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, புவியீர்ப்பு சக்தி கிராவிடேஷனல் புல் வந்து அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிகமாக வந்து அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே கடகடன்னு அதுவே வந்து இழுத்துக்கும். இழுத்துட்டு ஒரு குட்டி கடுகு சைஸ்ல வந்துட்டு எல்லாருக்கும் கடுகு தெரியும் ரைட். ஸோ அவ்வளோ குட்டி சைஸ்ல வந்து மாறிடும், ஃபுல்லாக ஒரு பிளாக் ஹோல் மாதிரி குட்டி. அதுக்கு ஸ்டார் அவ்வளோ வெளிச்சம் கொடுக்கும், அவ்வளோ வெளிச்சம் கொடுக்குற ஸ்டார் வந்து ஒரு பிளாக் உள்ளே வந்து வெளிச்சம் இருக்கும், ஆனால் வந்து வெளியே வந்து அது வந்து ஒரு பிளாக் ஹோலாக குட்டியாக தெரியும். அதுதான் வந்து பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ செவத்தில் வந்து லைட் அடிக்கிறோம்னு வச்சுக்கலாம், வாலில். இப்போ நான் வந்து வாலில் லைட் அடிக்கிறேன்னா அந்த லைட் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி என் ஃபேஸில் போடும் கரெக்டாக. ஆனால் இதுவே நம்ம பிளாக் ஹோலில் வந்து ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போயோ இல்லை ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு போயோ ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம லைட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட் திருப்பி நம்மளுக்கு வந்து வெளியே தெரியவே தெரியாது, போயிட்டே இருக்கும். அந்த லைட் நம்மளுக்கு திருப்பி வெளியே வரவே வராது, நம்மளால அந்த லைட்டை வந்து பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடும், ஏன்னா வந்து அதில் போயிட்டே இருக்கும், அதில் வந்து ரொம்ப கிராவிடேஷனல் புல் அதிகம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஏர்த்தில் பார்த்தோம்னா, நம்ம குதிச்சா திருப்பி என்ன ஆனாலும் கீழே தான் வருவோம் கரெக்டாக, நம்மளால வந்து மேலே பறந்துட்டே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் அதில் அடித்தோன்னா அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். லைட் தான் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு, சவுண்டை விட லைட் தான் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும்னு கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்போம். இப்போ ஒரு மழை பெய்ய போதுன்னா அந்த இடி இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடி இடிக்கிற சவுண்டுக்கு முன்னாடி அந்த லைட் ட்ராவல் ஆகும். ஸோ அதுலேயே நம்ம தெரிஞ்சு லைட் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகவே ஆகாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனுஷங்க போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டைம் டிராவல் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போனோம்னா நம்மளால் வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போக முடியும், இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு உலகத்துக்கு வந்து நம்மளால் போக முடியும், கம்ப்ளீட்டாக எங்கேருந்து நம்ம வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவோம். இது வந்து டைம் டிராவல், இது அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ வந்து இப்போ என் கூட வந்து யாரும் என் ஃப்ரெண்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த இதுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் ஹோல்குள்ளே போகிறேன்னா, இப்போ நான் அங்கே போனது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான், ஒரு 5 seconds ஒரு 10 seconds தான் இருந்திருப்பாங்க. நான் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க இறந்து போயிருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து 90 வயசோ 80 வயசோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ வந்து டைம் வந்து அங்கே ரொம்ப வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து டைம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு போகும். எனக்கு வந்து அங்கே வந்து டைம் ஸ்லோவாக போகும், ஆனால் நான் இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 seconds இருந்த மாதிரி தான், 10 seconds தான் இருந்தேன். இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டைம் அவ்வளோ வேகமாக போயிருக்கும். ஸோ வந்து இவங்க வந்து ஒன்று இறந்து போயிருப்பாங்க, இல்லைனா 80 வயசாக இருக்கும். நான் வருவேன் காத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 90 வயசு 80 வயசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் வந்து பிளாக் ஹோல். ஸோ இது வந்து டைம் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோ டெத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து பிளாக் ஹோல்குள்ளே போகிறேன்னா நான் பொறுமையாக வந்து அது வந்து கிராவிடேஷனல் புல் கரெக்டாக, ஸோ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கும். ஸோ என்னோட சீக்ஸ் தனியாக, செயின் தனியாக, இயர்ரிங் தனியாக, ஹேர் தனியாக, ட்ரெஸ் தனியாக, கொஞ்சமாக என்ன வந்து அப்படியே என்னோட ஆட்டம்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக பிச்சு 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 கடைசியில் வந்துட்டு நான் அப்படியே இறந்து போயிடுவேன் பொறுமையாக, என்னோட டெத்தை என்னாலே ஃபீல் பண்ண முடியும், இட் வில் பி அ ஸ்லோ டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இன்னொரு தியரி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் வந்து அங்கே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இழுக்கிற அந்த வேகத்தில் வந்து என்னால் ஃபாஸ்ட்டாக வந்து நான் இறந்துருவேன், போன உடனே இறந்துருவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போயிட்டா திருப்பி வர முடியாது, அதுக்குள்ளே போகவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. போயிட்டா திருப்பி வர முடியாது அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா, கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் ஹோல்குள்ளே போனாலே நம்ம வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே போனதில்லை, மேபி இன் ஃபியூச்சர் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டைம் ட்ராவலராக வந்து மாற்றலாம், இது டைம் ட்ராவலராக நம்ம யூஸ் பண்ண முடியும், கரெக்டான வேலை இது பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. பிளாக் ஹோல்னா எதுவுமே இல்லை, ஒரு ஸ்டாரோட டெத்து தான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அது என்னன்னு தெரியாதனால டைம் மிஷின், நெக்ஸ்ட் டைமென்ஷன், பேரல் யூனிவர்ஸ் இப்படின்ற தியோரி எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னு தெரிகிற வரைக்கும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. மேபி நம்மளுக்கு இல்லைனாலும் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்ற ஒரு கரெக்டான ஐடியா கிடைக்கும் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.